கதிர் உதித்த செவ்வாய் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஜெய நாராயண பதித பாவனா, ஜெய நாராயண பதித பாவனா, ஜெய ஜெய ஹே மதுசூதனா. திருவோண நட்சத்திரமான இன்று அந்த திருமாலின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காங்க ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர், மாற்றுமுறை மருத்துவர், ஹோமியோபதி மருத்துவர், மலர் மருத்துவர், ரேக்கி ஹீலர், டாரட் ஜோதிட ஆலோசகர் போன்ற பல சிறப்பம்சங்களை தன்னகத்தே கொண்ட டாக்டர் வரம் டி சரவணா தேவி அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-965. வணக்கம் அம்மா நற்பவி. வணக்கம் நற்பவி. வாழுகின்ற காலம் எல்லாம் வளமாக செய்பவளே தேவி உந்தன் திருவடிகள். தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம், ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நற்பவி நற்பவி நற்பவி, உலகெங்கும் நற்பவி ஒழிக்கட்டும், அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும். நன்றி நற்பவி. சொல்லுங்க அம்மா. அம்மா, குருவின் பாதார விந்தங்களை நீங்க சொல்லும் போது ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருதுமா, மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் பாத்தீங்கன்னா அற்புதமான நிலை அந்த குரு. குருஸ்தானத்துல இருந்து பலரது வாழ்க்கையில விளக்கேற்றி வச்சிட்டு இருக்கீங்க அம்மா. உங்களுடைய பயிற்சி வகுப்பு குறித்து எங்க நேயர்களுக்காக சொல்லுங்க. நிச்சயமா, வருகின்ற 14 மார்ச் 15 அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை விஜய பார்க், அரும்பாக்கத்தில் உள்ள விஜய பார்க்ல நம்மளோட ப்ரோக்ராம், அதாவது நற்பவி மகாலட்சுமி குபேர பணவரவு பயிற்சி வகுப்பு நடக்க இருக்கிறது. இதுக்கு நீங்க எல்லாருமே நிறைய பேர் இப்போ புக் பண்ணிட்டு இருக்கீங்க. நிச்சயமா யாருக்கெல்லாம் வாழ்க்கையில மாற்றம் வரணும் அப்படிங்கறத இந்த பிரபஞ்சம் முடிவு பண்ணிருக்கோம். நிச்சயமா அவங்க எல்லாருமே இந்த பயிற்சி வகுப்புல கலந்துக்குவீங்க. இதன் மூலமாக நான் கொடுக்கக்கூடிய நிறைய விஷயங்களை உங்க வாழ்க்கையில பயன்படுத்தி நீங்க நிச்சயமா வெற்றி அடையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதுல அதிகம். இதுல மணி அட்ராக்ஷன் மட்டும் கிடையாது, வாழ்வியலுக்கு உண்டான அனைத்து விஷயங்களுக்கும் நல்ல தீர்வு, பிளஸ் வந்து வருகிற ஒவ்வொருவருக்குமே டாரட் ஜோதிடத்தின் மூலம் அவங்களோட நிகழ்காலம் என்ன, எதிர்காலம் என்ன அப்படிங்கறத சொல்ல முடியும். அதற்குண்டான அதாவது வழிபாடுகள், இறை வழிபாடுகள், அவங்க வாழ்க்கையில் ஏதாவது தடைகள் தடங்கல்கள் தாமதங்கள் இருந்தா அதிலிருந்து அவங்க வெளியில வர்றதுக்கு உண்டான இறை வழிபாடுகள் என்ன, குரு வழிபாடுகள் என்ன அப்படிங்கிற போன்ற விஷயங்களையும் இதுல வந்து நான் சொல்ல இருக்கிறேன். நிச்சயமா நேயர்கள் அனைவரும் பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் மிக பிரம்மாண்டமான வாழ்க்கை வாழ மனதார வாழ்த்துகிறேன். நன்றி நற்பவி. பொதுவா சொல்வாங்க, பசின வரவங்களுக்கு மீன் பிடித்து தருவதை காட்டிலும் மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்பது சாலை சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பணி தான் நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்கம்மா. தொடர்ந்து பேசும் நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்கம்மா? சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை அம்மாட்ட கேளுங்க. வணக்கம் பூங்கலி, நற்பவி சொல்லுங்க. மேம், இப்ப வந்து எங்க வீட்டுக்காரோட இப்ப சேர போறேங்க மேம். இனி எதிர்காலம் எப்படி இருக்கும் மேம்? 12 ஆச்சு மேம் கல்யாணம் ஆகி. சரிங்க, நாங்க இப்போ தனியா இருக்கீங்க மேம், நான் குழந்தைங்களோட. இனிமேதான் வீட்டுக்காரர் கூட சேர போறேங்க மேம். நீங்க வாழ்க்கையில எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறதுக்காகவும், எங்க குழ எங்க அம்மா அப்பாவுக்கு 3 பிள்ளைங்க மேம், இறைப்பெயராற்றல் துணையுடன் நீங்க வந்து பார்வதி பரமசிவன் மாதிரி சிறப்பான வாழ்க்கை வாழ மனதார வாழ்த்துகிறேன். இருந்தாலும் நீங்க கேட்டதுக்காக இந்த பிரபஞ்சம் என்ன சொல்லுதுன்னு பாப்போம். நிச்சயமா டாரட் கார்டு மூலமா உங்களுக்கு எதிர்காலம் எப்படி இருக்குன்னு சொல்லலாம். சிறப்பான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்குங்கம்மா. நீங்க நிம்மதியான ஆரோக்கியமான சிறப்பான வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கிறது. நிம்மதியா இருங்க, சந்தோஷமா இருங்க. வாழ்த்துக்கள். நற்பவி சாண்டிங் பண்ணுங்கம்மா. நற்பவி நற்பவி நற்பவி, அழைப்பிற்கு நன்றி. நற்பவி வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? மேடம் வணக்கம். மேடம் தேவராஜன். மேடம் சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை அம்மாட்ட கேளுங்க. நற்பவி வணக்கம், தேவராஜன் சொல்லுங்க. மேடம் எனக்கு அரசு வேலை கிடைக்கல மேடம், எனக்கு வந்து ஒரு வருஷம் ட்ரை பண்ண கிடைக்கல மேடம். ஜெய தேவராஜ் மேடம். என்ன கிடைக்கலங்க? அரசு வேலை கிடைக்குமான்னு கேக்குறீங்க. எந்த ஊர்ல இருக்கீங்க? நாங்க திருவண்ணாமலை மேடம். சரி,
நிச்சயமா உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் தம்பி. இதுக்கு வந்து நீங்க வந்து அமாவாசை நாள்ல கிரிவலம் வாங்க, திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரை பிடிச்சிக்கங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில அடுத்த கட்ட வளர்ச்சி. உங்க வீட்டோட கிழக்கு பகுதியை சரி பண்ணுங்க. உறுதியான வேலை வாய்ப்பு உங்களுக்கு காத்திருக்கிறது. நன்றி. நற்பவி நற்பவி நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. அம்மா, பொதுவாக பௌர்ணமி அல்லது சிவராத்திரியில தான் கிரிவலம் வரணும் திருவண்ணாமலையில் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க புதுசா அமாவாசைன்னு சொன்னீங்களே. நிச்சயமா எல்லாம் அந்த அந்த பௌர்ணமி அன்னைக்கு போனீங்கன்னா நிறைய கூட்டத்தோட இருக்கும்போது உங்களோட கான்சென்ட்ரேஷனோட அந்த வந்து கிரிவலம் வர்றது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லாத விஷயம். நிச்சயமா அமாவாசையில கிரிவலம் வர்றதுங்கிறதுக்கு ஒரு சிறப்பு இருக்குங்க. அங்க நிறைய சித்தர்கள் உலாவக்கூடிய இடம். அந்த சித்தர்களோட பேரருள முழுமையா நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு நாள் வந்து அமாவாசை அப்படின்னு என்னோட குருமார்கள் எனக்கு சொல்லியிருக்காங்க. அதை நான் வாழ்க்கையில் பயன்படுத்தியிருக்கேன். நிச்சயமா அதுல வந்து நிறைய மாற்றங்கள் வரும். அந்த மாதிரி அமாவாசை அன்னைக்கும் கூட்டம் இல்லாத நாட்கள்லயும் கிரிவலம் வர்றது ரொம்ப சிறப்புகளா இருக்கும், சிறப்பா இருக்கும். அமாவாசை ரொம்ப சிறந்தது சித்தர்களோட அருளை முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கு. இதை பயன்படுத்தினவங்களுக்கு தெரியும் இதோட அருமை. வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்கம்மா. தொடர்ந்து பேசும் நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம் நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம் சார், யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், சொல்லுங்க சார் உங்க கேள்விகளை அம்மாட்ட கேளுங்க. வணக்கம் சார். நற்பவி வணக்கம். நற்பதி 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 சொல்லுங்க சார். உங்க மணி இணைஞ்சிருக்கு. ஆண்டவனுடைய அருமை இருந்தால் மட்டும்தான் கண்டிப்பா நடக்கும். புரிஞ்சுக்கிட்டேன் மேடம். நல்லது நல்லது. எப்பவுமே இது வாழ்க்கையில ரொம்ப எல்லாருமே புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். நல்லது. சொல்லுங்க சார். நீங்க ஏற்கனவே உங்ககிட்ட பேசிருக்கேன் மேடம். புதுசா வீடு கட்டுறது பிளான் போட்டுருக்கேன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு வாக்கு நிறுவனம் வச்சு நீங்க பண்ணுங்கன்னு சொன்னீங்க. ஆமாங்க சார். அது மாதிரியை வச்சு நல்லா ஒரு மாதிரியா நான் பண்ணிருக்கேங்க மேடம். நீங்க வந்து தொடர்ந்து நீங்க போனது வர வைக்கிறது என்னால முடியல. பரவாயில்ல, நல்லது. அப்படிலாம் சொல்லாதீங்க. நல்லதுயா உங்களுக்கு. யார் வந்து உங்களுக்கு சரி பண்ணணும் இருக்கோ அவங்களதான் இந்த இயற்கையை உங்களுக்கு கனெக்ட் பண்ணி கொடுக்கும். நல்லது, சந்தோஷம். சொல்லுங்க. கண்டிப்பா மேடம். இன்னைக்கு அதான் அந்த பிளானை எல்லாம் அப்ரூவ் பண்ணி இன்னைக்குதான் பேங்க் போக பண்ணணும். இன்னைக்கு வந்து உங்க கால் கருத்தில் எனக்கு ஆண்டனோட அறிவுரைகள் நிச்சயம் இருக்குங்கிறத முடிவு பண்றேன். நல்லது. சொல்லுங்க சார். மகிழ்ச்சி. நல்லதே நடக்கும். அதாவது மருதமலைக்கு போயிட்டு பாம்பன் சுவாமிகள் அதாவது பாம்பாட்டி சித்தரோட ஜீவசமாதிக்கு போயிட்டு மருதமலையில ஆண்டோட முருகனை தரிசனம் பண்ணிட்டு ஆரம்பிங்க. நிச்சயமா எல்லா விஷயங்களிலும் வெற்றி காத்திருக்கிறது. நன்றி நற்பவி நற்பவி நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. வணக்கம் நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம். யார் பேசுறீங்க? தர்மபுரி மாவட்டத்தில இருந்து முத்துக்குமார் பேசுறாங்க மேடம். முத்துக்குமார் சார் சொல்லுங்க உங்க கேள்விகளை அம்மாட்ட கேளுங்க. வணக்கம் முத்துக்குமார். நற்பவி சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க மேடம். வடக்கு பார்த்த வீடுங்க மேடம் வாசல். அது வந்து கட்டடத்துல இருந்து 2 அடி உள்ளற தள்ளி நம்மளுடைய நிலைவாசல் வருதுங்க மேடம். அப்படி வரலாங்களா? இது வாஸ்து கன்சல்டன்ட் யாரும் கூப்பிட்டு பார்த்து கட்டுறீங்களா? எப்படி நீங்களா ஒரு பிளான் போட்டு கட்டுறீங்களா சார்? வாஸ்து கன்சல்டன்ட் அவரை வச்சுதான் மேம் பண்ணிருக்கு. சரிங்க. இது என்ன, இது வந்து இந்த கவர்மெண்ட்ல தொகுப்பு வீடு வருது இல்லீங்களா மேடம்? ஆமாங்க சார். அந்த மாதிரி வருது. அது வந்து அந்த 2 அடி உள்ள தள்ளி வச்சுதான் அந்த சதுரம் செவ்வகமா இருக்கணும் வீடு. அதை பாத்துக்குங்க. உங்களுக்கு சந்தேகம் தான், உங்களுக்கு அந்த பாத்தாங்க இல்லைங்களா, அந்த வாஸ்து கன்சல்டன்ட இன்னொரு முறை கூப்பிடுங்க. அவங்களுக்கு ஒரு ஃபீஸ் கொடுக்கறதுக்கு யோசிக்காதீங்க. கூப்பிட்டு அதை சரி பண்ண, அதை பார்த்து செக் பண்ணிக்கங்க. கட்டும் போதே அதை சரி பண்றது ரொம்ப நல்ல விஷயம். இருந்தாலும் உங்களோட மன நிறைவுக்காக வழிபாடுன்னு பாத்தீங்கன்னா திருவொற்றியூர் வடிவுடை அம்மனை மனதார பிரார்த்தனை பண்ணுங்க. நிச்சயமா உங்களுக்கு வந்து நல்ல வீடு. இப்போ இந்த வாஸ்துப்படியில் வாஸ்துல ஏதாவது தவறுகள் இருந்தா கூட அதை சரி பண்ணக்கூடிய ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் உங்களுக்கு வருவாங்க. இயற்கை உங்களுக்கு நிச்சயமா உதவியா இருக்கும். நன்றி நற்பவி நற்பவி நற்பவி. அம்மா, நீங்க பயிற்சி வகுப்பு எடுக்கிற அப்படின்னு சொல்றீங்க இல்லைங்களா, அந்த பண வரவிற்கான பயிற்சி வகுப்பை நாங்க வந்து அட்டன் பண்ணினா மட்டும் எங்க வீட்டுல பண மழை கொட்டிடுமா? நிச்சயமா. அதாவது பண வரவு அப்படிங்கறதுல என்னென்ன தடைகளை நம்மளே உருவாக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல நம்ம சொல்றாங்கம்மா. அது மாதிரி பண வரவுல இந்த மகாலட்சுமி நம்ம கிட்ட வரவிடாம தடுக்கக்கூடிய எனர்ஜிகள் என்னென்ன, அதுக்கு என்னென்ன பூஜைகள் பண்ணணும், என்னென்ன பிரார்த்தனைகள் வழிபாடுகள் எப்படிலாம் பண்ணணும், பிரபஞ்சத்தோட எப்படி வந்து நம்ம பேசணும், கண்ணாடி பயிற்சின்னு ஒன்று இருக்குங்க, ரொம்ப அற்புதமான பயிற்சி, அதை பயிற்சி எப்படி பண்ணணும், இது போல நிறைய விஷயங்கள் இதில் சொல்லி கொடுக்குறேன். அதை பயிற்சி தொடர்ந்து பண்ணணும். பண்ணினா மட்டும்தான் இதில் வந்து நமக்கு வந்து 100% ரிசல்ட் நம்ம சொல்ல முடியும். அதே போலவே நம்ம வந்து இந்த பயிற்சி வகுப்பில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உண்டான தெய்வங்கள்
என்ன, உங்க குலதெய்வ வழிபாடு நீங்க எப்படி பண்ணணும், ஆண் தெய்வமா இருந்தா எப்படி, பெண் தெய்வமா இருந்தா எப்படி, இது போன்ற விஷயங்களையும் நிறைய சொல்றேங்கம்மா. அது மாதிரி சைக்கோ சிம்பாலஜி, இந்த டாரட் கார்ட்ஸ் வச்சு நம்ம வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள்ல தடைகள் இருக்கு, அந்த தடைகளை சரி பண்றதுக்குண்டான வாய்ப்புகள் இந்த சைக்கோ சிம்பாலஜி மூலமா நம்ம வாழ்க்கையில எப்படி பணவரவு அதிகம் பண்றது, வாழ்வியல் மாற்றங்கள் கொண்டது, அதாவது திருமண தடைகளை உடைக்கிறது, இது மாதிரி நிறைய விஷயங்கள். ஒரு சில பேர் வந்து வீடு கட்டணும்னு நிறைய பணம் கூட கையில வச்சிருப்பாங்க, வீடே கட்ட முடியாது. வாஸ்துப்படி சில பேருக்கு வீட்டை சரி பண்ண முடியாது. இந்த எல்லா விஷயத்துக்குமே தீர்வு கொடுக்கறது இந்த பயிற்சி வகுப்பு. நம்ம வந்து மணி அட்ராக்ஷன் நம்ம சொல்லியிருக்கோம், அதாவது நற்பவி மகாலட்சுமி பணவரவு பயிற்சி வகுப்புன்னு நம்ம சொல்லியிருந்தாலும் இதுல வந்து பணத்தை போன வாரமே சொல்லியிருந்தேன், பணம் தான் பிரதானம், பணம் இருந்தாதான் எல்லா விஷயத்திலையுமே நம்ம வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த பேர் வச்சிருக்குமே தவிர, ஆனா இதுல வந்து எல்லா விஷயங்களும் ஒரு குடும்பம் முன்னேற்ற பாதையில போகணும்னா என்னென்ன விஷயங்கள் அவங்களுக்கு சரியா நடக்கணும், ஏன் அவங்களுக்கு நடக்கல அப்படிங்கறத அவங்களே புரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணணும். அந்த எண்ண மாற்றத்தை கொண்டு வரும்போது அனைத்து விஷயங்களிலும் வெற்றி. அப்ப அதுக்குண்டான தீர்வுகளை கொடுக்கறதும் ஒரு தீட்சை கொடுக்க போறோம் இதுல. இந்த தீட்சையை எடுத்துக்கொள்ளும் பொழுது நிச்சயமா அவங்களுக்குள்ள தடைகள் தாமதங்கள் எல்லாமே கிளென்சிங் ஆகும், அவங்களுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சியை கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். அதாவது இறை வழிபாட்டில் என்னென்ன மலர்கள் அவங்க பயன்படுத்தணுங்கிற போன்ற விஷயங்கள், எந்த நேரத்தில் தீபம் ஏற்றணும், எவ்வளோ நேரம் தீபம் எறியணும், நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன். இது எல்லாத்தையுமே பயன்படுத்தும் போது நிச்சயமாக அவங்களுக்குள்ள உள்ள தடைகள் நீங்கும், அவங்க வாழ்க்கையில் அடுத்த கட்ட வளர்ச்சி பிரம்மாண்ட வளர்ச்சி நிச்சயமாக இருக்கும் இந்த பணவரவு பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ளும் பொழுது. நன்றி நற்பவி. பொதுவாக சொல்வாங்க, பணம் இருக்கும் மனிதனிடம் மனம் இருப்பதில்லை, மனம் இருக்கும் மனிதனிடம் பணம் இருப்பதில்லைன்னு. பணம் மனம் இரண்டையும் தரக்கூடிய அற்புதமான வரம் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்க, வந்து வாங்கிக்கோங்க. இந்த பயிற்சி வகுப்புகள் நிறைய நடந்தா கூட என்னோட குருநாதர் ஒருத்தர் சொல்வார் என்னன்னா, அதாவது பணவரவு பயிற்சி வகுப்பு நடத்துறாங்க அப்படின்னா அவங்க எப்படி இருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க, அவங்க சாதனையாளரா, அவங்க வெற்றியாளரா அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த எனர்ஜியோட நீங்க கனெக்ட் ஆகும் போதுதான் நிச்சயமா முழுமையானது ஒரு வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு என்னோட குருநாதர் சொல்வார். அது போல நிச்சயமா இந்த பணவரவு பயிற்சி வகுப்பை அனைவரது வாழ்விலும் மிகப்பெரிய மாற்றத்தை நிச்சயமா கொடுக்கும். நன்றி நற்பவி. முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் வாழ்க்கையில் எழுச்சி நிச்சயம்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்கம்மா. தொடர்ந்து பேசும் நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம்மா, நான் சுப்பிரமணியம் வேலூர்ல இருந்து பேசுறேன், திருவணி மாவட்டம். சொல்லுங்க ஐயா, உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க. என் பையனுக்கு 2-3 வருஷமாவது திருமணம் தடைபட்டுக்கிட்டே இருக்கு. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க ஐயா? திருநெல்வேலி மாவட்டம், வீரவனூர். சரிங்க, அதாவது உங்க வீட்டோட தென்மேற்கு வடகிழக்கு ரெண்டு பகுதிகளும் கவனிக்கப்பட வேண்டிய பகுதிகள். அந்த ரெண்டு பகுதிகளும் வாஸ்துப்படி நிச்சயமா நீங்க சரி பண்ணும் போது மகனுக்கு சிறப்பான திருமணம் நடைபெறத்துக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். இது போலவே உங்களுக்கு வழிபாடுன்னு பாத்தீங்கன்னா, யோகிராம் சுரத்குமார் நாகர்கோவில்ல காணிமடத்துல உள்ள யோகிராம் சுரத்குமார் ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க, மகனை கூட்டிட்டு போங்க, 1 மணி நேரம் அங்க ஆலயத்துல உட்கார்ந்துருங்க, நிச்சயமா நல்ல அழகானதொரு ஆண்டாள் போல ஒரு மருமகள் உங்க வீட்டுக்கு வருவாங்க. நன்றி நற்பவி. நற்பவி 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 சொல்லுங்க, எல்லா விஷயத்திற்கும் தீர்வு கிடைக்கும். நன்றி. அம்மா, நாங்க அன்றாடம் வாழ்க்கையில சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் நான் ஒரு பட்டியலா சொல்றேன்மா, அதற்கு 100% ரிசல்ட் கொடுக்கக்கூடிய தீர்வுகளை நீங்க சொல்லுங்க. முதலாவதாக ஆன்லைன் படிப்பு வந்ததுல எங்க பிள்ளைங்க அங்க எங்க திரும்பாம மொபைலும் லேப்டாப்பும் பாத்துட்டு இருக்காங்க. அப்படியாவது ஸ்கூல பாக்குறாங்களான்னு பார்த்தா இல்லவே இல்ல, நிறைய மூவிஸும் கேம்ஸும் தான் பாக்குறாங்க. கல்வியில சிறக்கு, கல்வியில சிறக்க உங்க வீட்டோட வடகிழக்கு பகுதியில குழந்தைங்களை உட்கார வச்சு படிக்க வைக்கணும். வடக்கு கிழக்கு ஜன்னல்களை 24 மணி நேரமும் 365 நாளும் திறந்து வைக்கணும். இது வந்து சிறப்பான ஒரு மாற்றத்தை கொடுக்கறது. இது வழிபாடு வடகிழக்கு சரியில்லாத வீடுகளுக்கு வழிபாடு பாத்தீங்கன்னா, திருவற்றூர் வடிவுடையம்மன் வழிபாடு அந்த வடகிழக்க சரி பண்ணக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கும். நன்றி நற்பவி. சொல்லுங்க. நல்ல வேலை கையில இல்ல, பை நிறைய சம்பளம் கையில வந்து வேலை அப்படின்னா உங்களுக்கு வந்து வடகிழக்கு தென்மேற்கு ரெண்டு பகுதிகளும் எடுத்துக்கலாம். அந்த ரெண்டு பகுதிகளும் வாஸ்து முறைப்படி ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் வச்சு சரி பண்ணும் பொழுதும், அதாவது இறைவன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பழனி முருகன் வழிபாடு செல்வ செழிப்பு அந்த இடத்துல பணவரவை கொடுக்கறதா இருக்கும். நல்ல வேலை வாய்ப்பு அப்படின்னா அரசாங்க வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் வழிபாடும் வீட்டோட கிழக்கு பகுதியும் ஒரு முக்கியமான அமைப்பா எடுத்துக்கலாம். நிச்சயமா அரசு வேலை கிடைக்கணும் அப்படின்னா வீட்டோட கிழக்கு பகுதியை வாஸ்துபடி எப்படி இருக்கணும்னு சொல்லி ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் கூப்பிட்டு சரி பண்ணுங்க. திருவண்ணாமலைக்கு போயிட்டு வாங்க. நிச்சயமா இடைக்காடர் சித்தரோட வழிபாடு பண்ணுங்க. உறுதியா நிச்சயமா உங்களுக்கு வந்து அரசு வேலை கிடைக்கும். நன்றி நற்பவி. நறுமணம் கமழ திருமணம், திருமணம் அப்படின்னா தென்மேற்கு பகுதியை சிறப்பாக அமைத்துக் கொள்ளும் பொழுதும் திருச்செந்தூர் முருகன் வழிபாடும் திருமணத்தை சிறப்பாக நடத்தி கொடுக்கும். நிச்சயமா இது வந்து வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை எதிர்பார்த்து இருக்கிறவங்களும் ஒண்ணுமே இல்லாத ஒரு நிராயுதபாணியா நிக்கிறவங்களும் போய் வழிபட வேண்டியது திருச்செந்தூர் முருகன். வாழ்க்கையில மிக பிரம்மாண்டமான வெற்றியை கொடுக்கிற வழிபாடு முருகன் வழிபாடு திருச்செந்தூர்ல. குழந்தை வரம் வீட்டோட தென்கிழக்கு பகுதியை சிறப்பா வச்சுக்கும் பொழுது அந்த வீட்டோட பெண்கள் வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருப்பாங்க. நிச்சயமா அந்த நல்ல வரவை குழந்தைகளை கொடுக்கறது வீட்டோட வடகிழக்கு பகுதியும் எடுத்துக்கலாம். வடகிழக்கு தென்கிழக்கு ரெண்டு பகுதிகளும் குழந்தையை வரத்தான் அந்த வீட்டுக்கு அருளக்கூடிய ஒரு நல்ல விஷயமா இருக்கும். நன்றி.
நற்பவே இதுக்கு வந்து வழிபாடு காமாட்சி அம்மன் காஞ்சி காமாட்சி வழிபாடு நல்ல தீர்வு கொடுக்கிற ஒரு விஷயமா இருக்கும் நன்றி நற்பவி விபத்தில்லாத நல்ல வாகனம் நல்ல வாகனம் வடமேற்கு பகுதி இந்த இடத்துல யானைமலை யோக நரசிம்மர் வழிபாடு நல்ல வாகனங்களையும் இதுல வந்து இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா ராஜநிலை அளவுகளோட உங்க உங்க வாகனங்களோட எண்கள் எப்படி எல்லாம் இருக்கிறதுங்கிறத பற்றியெல்லாம் இன்னும் இரண்டு வாரங்கள்ல பேச போறோம் இதெல்லாம் நிச்சயமா உங்க வாழ்க்கையில நீங்க பயன்படுத்தி வெற்றி அடையலாம் நன்றி நற்பவி நல்ல வீடு நல்ல வீடு ஃபர்ஸ்ட் வந்து உங்க மனசுல வந்து நல்ல வீடு கட்ட போறோம் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வரணும் ஒரு வீட்டோட படத்தை டவுன்லோட் பண்ணி உங்க அடிக்கடி உங்க கண்கள்ல பாக்குற மாதிரி ஒட்டி வைக்கணும் அந்த வீட்டை அடிக்கடி பார்க்கணும் வீடு கட்டுவோமா கட்டுவோமான்னு சொல்லிட்டு மத்தவங்க கிட்ட கேட்க கூடாது கட்டுவோம் அப்படிங்கிற எண்ணத்தை ஃபர்ஸ்ட் உங்க மனசுல விதைங்க உறுதியா அந்த வீடு அமையறதுக்குண்டான வாய்ப்பை பிரபஞ்ச பேராற்றல் உங்களுக்கு முழுமையா கொடுக்கும் நன்றி நற்பவி சண்டை சச்சரவு இல்லாத நிம்மதியான அமைதியான வாழ்க்கை அமைதியான வாழ்க்கை அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த வீட்டோட பெண்கள் அமைதியா இருக்கணும் அதாவது கேட்கறதுக்கு ரெண்டு காதுகளை இறைவன் கொடுத்துருக்கான் பேசுறதுக்கு ஒரு வாயை கொடுத்துருக்கான் அப்ப அந்த நியதியை புரிஞ்சுக்கிட்டோம்னாவே வாழ்க்கையில நிம்மதி வந்துடும் நிம்மதியான வாழ்க்கை அப்படின்னா ஆண்டாளோட வழிபாடு அந்த இடத்துல அமைதியான ஒரு நிம்மதியான ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுக்கறதா இருக்கும் ஆண்டாள் படம் ஒவ்வொரு வீடுகளிலும் வச்சு பிரார்த்தனை பண்ணுங்க நிச்சயமா பிரம்மாண்டமான அமைதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்கும் எல்லாருக்குமே நன்றி ஆரோக்கியம் ஆரோக்கியம் தென்களுக்கு அற்புதமா அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் அப்படின்னா மொத்த வீட்டோட நான்கு பகுதிகளும் பிரம்மஸ்தானத்துல சில பூஜைகள் பண்ணணும் அதையும் பண்ணும் பொழுது நிச்சயமா உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்ததை விட மிக சிறப்பான வாழ்க்கை அமையும் இதையெல்லாம் இந்த வாஸ்துப்படி வீட்டை அமைத்துக் கொள்வதற்குண்டான வழிபாடுகள் நிறைய இருக்கு இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் குருமார்கள் சித்த பெருமக்கள் சொன்ன நிறைய விஷயங்களை ஒவ்வொரு வீடுகளுக்கும் டைரக்ட் விசிட் போகும்போது சொல்லி கொடுக்குறேன் பிரம்மாண்டமான வளர்ச்சி அபாரமான வெற்றி ஒவ்வொருவரும் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் இந்த வாய்ப்பை எனக்கு அருளிய பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றிகள் இது போதும் எனக்கு இது போதுமே வேற என்ன வேண்டும் இது போதுமே தான் சொல்ல தோணுதுமா ஈசன் தருமி கருளி இது போல அற்புதமான விளக்கங்கள் கொடுத்தீங்க மிக்க நன்றி நன்றிங்கம்மா நன்றி நற்பவி வருகிற 14 அரும்பாக்கம் விஜய் பார்க்ல உள்ள விஜய் ஹோட்டல்ல உங்களை எல்லாரையும் சந்திக்க காத்திருக்கிறேன் நன்றி நற்பவி 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 அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நற்பவி 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 எனக்கு இந்த அரிய வாய்ப்பை தந்த புதியுகம் சேனலுக்கும் எனது தொகுப்பாளர் சரண்யா அவர்களுக்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள் நன்றிகள் கோடி யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா வெற்றி 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 ஜெயம் 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 நன்றி நற்பவி புதியுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்